வணக்கம் வணக்கம் சென்னை, வணக்கம் பவர்ஃபுல் டாமினேட்டட் டீம் இன் சென்னை. டாக்டர் மகா பேசுகிறேன். நம்ம வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஒரு ஆரம்ப நில வாய்ப்பில் இருக்கோம். அண்ட் இந்த ஆரம்ப நில வாய்ப்பு வந்து உங்களுக்கு ஆரம்பிக்குது, ஆனால் மலேசியாலேயும் ஆப்பிரிக்காலேயும் 2 வருஷத்துக்கு முன்னுக்கே ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நாங்கள் ஆரம்பிக்கிற நேரத்தில் அது வந்து முதல் லெவலாக இருக்கிற நேரத்தில் ஒரு அரும்பாகி முத்தாகி பூ ஆகின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அரும்பில் ஆரம்பித்தோம். அரும்பில் ஆரம்பிக்கிற நேரத்தில் மண்ணுக்கு அடியில் இருக்கிற நேரத்தில் ஆளுங்களுக்கு தெரியல. அப்போ ரொம்ப குறைகளாம் பேசிட்டு இருந்தாங்க, கரைகளாம் சொல்லிட்டு இருந்தாங்க. குறைகளும் கரைகளும் தாண்டி இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், இந்த 2 வருஷம் முன்னுக்கு அரும்புலேருந்து முத்தாகி முத்தாகி இப்போ பூ ஆகிட்டோம். அதே போல் ஆப்பிரிக்காவும் அதே போல் மலேசியாவும் 2017 அரும்பு, 2018 முத்து, 2019 பூ ஆகிட்டோம். இப்போ ஒரு பூ மலர்ந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, தோட்டத்தில் பூவை பார்த்து அழகை பார்த்து வருவாங்க. அதே போல் தான் இப்போ வர்றாங்க எல்லாங்க இங்கே. அப்போ மொமெண்டம் வந்துருச்சு எங்களுக்கு. அரும்பாகி முத்தாகி பூவாகி அந்த பூவில் தான் இருக்கோம் நாங்கள். அப்போ நீங்கள் அங்கே ஆரம்பிக்கிங்களா, அரும்பில் ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு பவர்ஃபுல்லான அரும்பு, சாதுவான அரும்பு இல்லை, ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து அங்கீகாரப்பட்ட ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி, உலக ரீதியில் அங்கீகாரப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம வந்து மாஸ்டர் கிளாஸ் அவார்ட், அந்த ப்ரொடக்ட் முதல் வருஷமே நம்ம அவார்ட் கிடச்சிது. STC-30 சாதுவான ப்ரொடக்டில் நம்ம சார்ந்தவர்கள் சித்தர்கள் கொடுத்து போன ஒரு கான்செப்ட் தான் இப்போ விளக்கார நானோ டெக்னாலஜி பாவச்சுட்டு நம்ம மறுபடியும் கொடுக்குறாங்க. தாவரத்துலேருந்து நானோனா 1 பில்லியன் மாலிகுலர்ஸ்ல இருக்கணும், பொட்டன்சிஸ் ஹையர். இது சீரகமும் நவதீனமும் அந்த காலத்தில் நம்மளுக்கு சித்தர்கள் வந்து கொடுத்து நம்மளோட வந்து சாப்பிட சொன்னாங்க. ஏன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் திருப்பி மறுபடியும் இந்த STC-30 மூலியமாக வருது. உணவே மருந்துன்னு கான்செப்டில் வரும், பவர்ஃபுல்லானது. அதனால தான் நம்மளுக்கு வந்து மாஸ்டர் கிளாஸ் அவார்ட் கிடைச்சிது. அப்புறம் போன வருஷம் பிஸ்னஸ் ரீதியில் வந்து பிஸ்னஸ் ஒரு 43 நாட்டுக்கு போயிடுச்சு, ஒரு முத்துன்ற ரீதியில். ஓகேங்களா, 43 நாட்டுக்கு போனதுனால போன வருஷம் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் அப் ஆஃப் த இயர் அவார்ட் கிடச்சிது. எங்கே, லண்டனில் கிடச்சிது. அந்த அவார்ட் வந்து ஒரு 3000 கம்பெனிஸ் போனுச்சு, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் மட்டும் இல்லை, உலக ரீதியில் கம்பெனிஸ் போனிச்சு. நம்மளுக்கு வந்து 2வது இடம் கிடச்சிது, ஸ்டீவி அவார்ட், அது சில்வர் அவார்ட் கிடச்சிது. அப்புறம் இடைக்காலத்தில் இப்போ வந்து ஜூலை மாதத்தில் வந்து நம்மளுக்கு வந்து பெர்லினில் கிடச்சிச்சு, ஜெர்மனியில். அப்போ என்ன அவார்ட் அது, ESQR குவாலிட்டி அவார்ட். 2017 BMW கிடச்சிது அந்த அவார்ட். அப்படின்னா நம்மளுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு தட்டில் உங்களுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சிஸ்டம் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு அக்ஷய பத்திரமாக ஆக்கலாம் அந்த பாத்திரத்தை நீங்கள். ஓகேங்களா, பத்திரமாக செஞ்சோமா, பாத்திரத்தை பத்திரமாக கொண்டு போனோமா, நம்ம அழகாக அக்ஷய பத்திரமாக ஆக்கலாம். அளவில்லாத வருமானம் அதில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆரம்ப நிலைமை ஆளில் அரும்பில் ஆரம்பிப்பீங்க. ஆனால் எங்களோட டெஸ்டிமோனி பாவச்சு, ஆப்பிரிக்காவோட டெஸ்டிமோனி பாவச்சு, நீங்கள் ஒரு முத்து பூ போல தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஏன்னா டெஸ்டிமோனிக்கு இருக்குது, எங்களுக்கு இருக்குது, ப்ரொடக்ட் டெஸ்டிமோனி இருக்குது, இன்கம் டெஸ்டிமோனி இருக்குது, எல்லாமே எங்களுக்கு இருக்குது. அப்போ உங்களோட ஸ்பீட் இன்னும் ஃபாஸ்டராக வரும். இந்த 1 வருஷத்தில் நீங்கள் அழகாக செஞ்சீங்களா, இந்த 1 வருஷத்தில் நீங்கள் அரும்பும் முத்தும் பூவாயிடுவீங்க. நாங்கள் 2 வருஷம் எடுத்தோம், நீங்கள் 1 வருஷத்தில் ஆரம்பிச்சிடலாம். அப்போ உங்களோட ஸ்பீட் இன்னும் கூட இருக்கும். இப்போ நான் எனக்கு கேட்டாங்களா, ஒவ்வொரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியும் சூப்பரான கம்பெனி சார். ஐ டோன்ட் கம்பேர் ஒன் கம்பெனி வித் தி அதர். ஆஸ் அட்வொகேட் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஆஸ் அ கன்சல்டன்ட் ட்ரெயின் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ், எவ்ரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இஸ் பவர்ஃபுல். அந்த கம்பெனியோட ஃபவுண்டரோட மைண்டில் என்ன இருந்துச்சு, இந்த கம்பெனி ஆரம்பிக்கணும் நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா, நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, புரிஞ்சிச்சுன்னா, உணர்ந்துச்சுன்னா, நம்ம அவங்க செய்கிறமே செஞ்சிடுவோம். அப்போ இந்த கம்பெனி சூப்பர் லைஃப் என்னது, ஸ்பீட் இஸ் த நியூ கரன்சி ஆஃப் பிஸ்னஸ். இது US ஒரு மந்திரம் அப்போ. ஓகேங்களா, இப்போ எல்லாமே ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ வருஷம் ஆரம்பிச்சது, வருஷம் முடிகிற போல் இருக்குது. இப்போ நான் இங்கே பேசுகிறேன், மலேசியாவில் பேசுகிறேன், ஒரு 9 செகண்ட்ஸில் இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். அப்போ இதெல்லாம் ஸ்பீட்டு, இப்போ எல்லாமே ஸ்பீட்டாக போனால் ஏன் பணம் மட்டும் ஸ்லோவாக வரணும், பணமும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கும் பணமும் ஃபாஸ்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் இது. அண்ட் பெரிய காசு, பிக் மணி. ஏன்னா உலக ரீதிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் பேசுகிற ஃபோன்லேருந்து தான் இப்போ ஒரு உலகமே உட்காந்துருக்காங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், உலக ரீதியில் வந்து 7 பில்லியன் பாப்புலேஷன், ஃபோனில் வந்து 5.4 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. இப்போ இந்தியர்கள் வந்து எல்லா இடத்துல இருக்காங்க. ஸோ அதை நம்ம கொனெக்ட் பண்ணி அங்கே பேசினாலே உலக ரீதிக்கு இந்த பிஸ்னஸ் போயிடுது. அதனால பெரிய காசு, பிக் மணி. 2வது வந்து ஃபாஸ்ட்டாக போகுது, 9 செகண்ட்ஸ். இப்போ நான் பேசி கொஞ்சம் நேரத்தில் அனுப்பிடலாம், நாங்கள் இந்த அப்லோட் பண்ணி யூடியூப்பில் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுது. ஸோ ஒரு கன்சியூமர் நேரத்தில் மெசேஜ் போகுது, அதனால தான் ஃபாஸ்ட்டாக வருது. 2வது வந்து சிம்பிளாக வருது. முந்தையெல்லாம் வந்து ப்ரொடக்ட்டுக்கிட்ட அக்கா மம்மல் கபாலி படத்தில் ரஜினி சொல்லுவார், நான் என்ன நம்பியார் நினச்சி அந்த காலத்தில் அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இப்போலாம் அப்படி தேவையே இல்லை.
ஒரு ஃபோனில் ஒரு ஆள் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யணும் கேட்டால் ஒரு யூடியூப் அனுப்பிடுவோம், ஒரு ஆள் வந்து அந்த கம்பெனியில் காசு செய்ய முடியுமா இன்னொரு யூடியூப் அனுப்பிடுவோம், அப்புறம் படம் அனுப்பிடுவோம், அது அனுப்பிடுவோம், எல்லாமே 400 செகண்ட்ஸில் அனுப்புவோம். அப்புறம் மெசேஜ் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்குது, அதனால தான் ஸ்பீட் வந்துருச்சு நம்மளுக்கு, சிம்பிளாக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு சிம்பிளான பிஸ்னஸ், ஒரு ஃபாஸ்டான பிஸ்னஸ், ஒரு குளோபலான போகிற பிஸ்னஸ், பிக் மணி ஃபாஸ்ட் மணி இன் சிம்பிள் சிம்பிள் வே. தூங்குற நேரத்தில் கூட காசு செய்யலாம். ஸோ யோசிக்காதீங்க, அப்படி யோசித்தாலும் செய்கிறதுக்கு யோசிங்க. ஓசி ஓசி மாற்றி ஓசி 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 உட்காந்த இடத்துல ஓசி. ஏன்னா ஓசிச்சா தான் நம்மளுக்கு வந்து பல ஐடியாஸ் வரும். சில பேர் சொல்லுவாங்க நம்மளுக்கு லக் இல்லை, வாழ்க்கையில் வந்து எனக்கு லக் இருந்தால் தான் நான் ஜெயிக்க முடியும், அது அது சும்மா பேச்சு. சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து டேலண்ட் இல்லை, எனக்கு வந்து திறமை இல்லை, நான் ஒரு விஜய் சேதுபதி போல் ஒரு சூர்யா போல் இருந்தேன்னா நான் நினச்சிருப்பேன் அங்கெல்லாம் போயிருப்பேன் அப்படின்னு. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து அது வந்து சில பேருக்கு தான் இருக்கும், ஆனால் இங்கே வந்து அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யணும், உங்களோட பிரெயின் நம்மளோட மூளையை வந்து ரீப்ரோக்ராம் பண்ணணும், ரீவயர் பண்ணணும். அப்போ இங்கே வந்து நம்ம கூட்டணியாக செய்ய போகிறோம். உலகத்துக்கு வந்து இந்த வார்த்தை கொடுத்தது நம்ம என்னன்னா கூட்டணி, கூட்டாளி, கூட்டு. கூட்டுனாலே ஒன்றா வருது, அதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட மெயின் திறமை. ஒன்றா வந்து நம்ம பல ரீதிக்கு நம்ம போகலாம். சரிங்களா? ஸோ வாங்க செய்வோம், கண்டிப்பாக நம்ம வளருவோம். ஓகேங்களா? ஒன்றே செய்வோம், அதை நன்றே செய்வோம், அது இன்றே செய்வோம். இப்போ வந்து 5ஆம் தேதி 10ஆம் மாதம் வந்து நாங்கள் பெரிய லெவலில் இருந்து லான்ச்சிங் வைக்க போகிறோம். அந்த சாஃப்ட் லான்ச் வந்து 120 பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 170 பேர் வந்தாங்க. அப்போ அந்த நாங்கள் வந்து ஒரு கணக்கு போட்டு பார்த்தோமா, இந்த 10ஆம் தேதி சரி 5ஆம் தேதி 10ஆம் மாதம் வந்து கிட்டத்தட்ட 500 to 1000 பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சூடு பிடிச்சிருச்சு இந்தியாவில். ஓகேங்களா? ஸோ வேலை செய்வோம், சூப்பராக வேலை செய்வோம், டைமை பார்க்க வேண்டாம். ஓகே, மேசிவ் ஆக்ஷன் மேசிவ் ரிசல்ட்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாக்மா என்ன சொன்னார், டோன்ட் பி த ஜஸ்ட் த பெஸ்ட், பி த ஃபர்ஸ்ட் பெஸ்ட். ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது சேலஞ்ச், நான் தான் அதில் சூப்பராக போகிறேன் அப்படின்னு. சூப்பர்ன்ற வார்த்தை வந்து இப்போ தமிழ் படத்தில் நான் அடிக்கடி பார்ப்பேன், சென்னையில் நிறையா பார்க்குற வார்த்தை அது. சூப்பர், ஓ வாழ்க்கை சூப்பர் சூப்பர்னுவாங்க. அந்த வார்த்தை சூப்பரே இந்தியா கொடுத்த வார்த்தை தான் அது. ஷூலேருந்து ஆரம்பிச்சு, ஷூனா வந்து கம்ப்ளீட் அர்த்தம். ஓகேங்களா? அது அது ஒரு ஒரு மனிதனை வந்து பிறக்கரணத்தில் வந்து பிறந்த வந்த போது நெஞ்சில் தெய்வம் குடியிருந்தது, வயது வந்த போது அங்கே கொஞ்சம் மயக்கம் வந்தது, அங்கே வைத்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகி சென்றது. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, அந்த குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்றுன்னு சொல்கிறாங்களா, அதான் சு, அதான் சூப்பர். சுப்பிரமணியம் சொல்கிறாங்களா, சூப்பர் சு. ஓகேங்களா? அந்த குணம் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அது உங்களை வந்து நீங்கள் மந்திரியா, நீங்கள் வந்து ராஜாவா, நீங்கள் வந்து டாக்டரா, லாயரா, என்ஜினியரா, நீங்கள் படிச்சதா படிக்கிறதா, அதை பற்றி பார்க்குறதே இல்லை. சுயமாக நீங்கள் வாங்க, நீங்கள் எப்படி பிறந்தீங்களோ அப்படி வாங்க, அந்த சுயசக்தி தான் உங்களை வந்து பெருசாகும். சரிங்களா? ஒன்றாக செய்வோம், நன்றே செய்வோம், வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம். நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ வந்து ஜிஎஸ்டி வரப்போகுது, அந்த ஜிஎஸ்டி வந்து நாங்கள் லான்ச் பண்ணுற அன்றைக்கி நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஜிஎஸ்டி வந்துச்சுன்னா இப்போ உள்ள பேக்கேஜ் 89,000 பேக்கேஜ், ஒரு ஐஃபோன் வாங்குகிற பேக்கேஜ் தான் நம்மளோட பிக்கஸ்ட் பேக்கேஜ். ரெண்டாவது பேக்கேஜ் வந்து 35,900, அதுக்கு அடுத்த பேக்கேஜ் வந்து 8,900, அதுக்கு அடுத்த பேக்கேஜ் வந்து 4,900, ஆக சின்ன பேக்கேஜ் 4,900. இந்த பேக்கேஜ்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி சேர்த்து ஒரு 18% வந்துச்சுன்னா கொஞ்சம் கூடும், மேபி இந்த 89,000 1 lakh போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இப்போயே நீங்கள் வாய்ப்பு எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாரி வாங்குறீங்க சூப்பர் லைஃப்கிட்டருந்து, அந்த ஃப்ரான்ச்சைஸ் வாங்கிட்டு உலக ரீதிக்கு போகிறீங்க. அந்த ஃப்ரான்ச்சைஸ் நீங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடச்சிருது, டபுளான வேல்யூ ப்ராடக்ட் கொடுத்துட்றாங்க, ஒரு பவர்ஃபுல்லான உலக ரீதிக்கு போகிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் கொடுக்குறாங்க, ஒரு ஐடிஎம் பாஸ்வேர்டு வச்சுக்கிட்டு. ஸோ நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், நீங்கள் சீரியஸ் இருந்தாங்களா, நாங்கள் வந்து ஃபோனில் சொல்லிக் கொடுப்போம், வீட்டுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம், நாங்கள் வந்து சென்டரில் சொல்லிக் கொடுப்போம், சொல்லிக் கொடுத்துக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் ரெடினா நாங்கள் ரெடி. டீலாக நோ டீல், சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர். இன்றே செய்வோம், நன்றே செய்வோம், சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர், வெற்றி நமக்கே வெற்றி நிச்சயம், சூப்பர் லைஃப், லைஃப் இஸ் சூப்பர்.